21 டேஸாக டிமிக்கி கொடுத்துட்ருந்த T23 புலியை இன்றைக்கி கூடலூர் மசினக்குடி ஏரியாவில் வனத்துறையினர் பிடிச்சிட்டாங்க. ஸோ மயக்க ஊசி செலுத்தி பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த T23 புலி வந்து வயசான புலியம்மா. ஸோ அதனால் வேட்டையாடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறனால ஊருக்குள்ளே போகுந்து கால்நடைகள் அப்புறம் 4 மனிதர்கள் வேலை அது கொண்டிருந்துச்சு. ஸோ ஆட்கொல்லி புலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் அதுக்கு கட்டி அதை வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. 21 டேஸாக அதை வந்து தேடிட்டு இருந்தாங்கனால வெளியிலேருந்தெல்லாம் ஆட்கள் நிறைய ஆட்கள்லாம் கொண்டு வந்து இறக்கி அதை தேடி கடைசியாக இன்றைக்கி 2 மயக்க ஊசி செலுத்தி மயக்க நிலையில் அது அப்படியே வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த புலியை. ஸோ ஆக்சுவலாக வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும். எதுக்குன்னா இந்த புலியை வந்து சுட்டு கொள்ளாமல் மயக்க ஊசி பிடிச்சி போட்டு பிடிச்சதுக்காக வேண்டி. ஸோ ஏன் அவ்வளோ அப்படிங்கிறனா இந்த புலி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்காலஜிக்கலில் அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு புலி வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த புலி வந்து ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் ரொம்ப எண்ணிக்கையில் குறைஞ்சதாக இருந்தது. ஏன்னா அந்த ஜமீன்தார்ஸ் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்க வந்து வேட்டை அதை வந்து ஒரு வீரமான விஷயம். என்ன வீரம்னு நமக்கு தெரியல, ஒன்றும் தெரில. துப்பாக்கியில் போய் சொல்கிறது இல்லையா வீரமாமா, நம்ம பெண்கள் மாதிரி மரத்தில் அடித்து விரட்டி விட்டுருந்தா கூட ஒரு வீரம் ஒத்துக்கலாம். துப்பாக்கியில் தூரமாக நின்று சொல்கிறதுலாம் வீரமாயா, இருக்கிற புலி எல்லாத்தையும் அடித்து கொண்டு போட்டிங்க, சரி அதை விட்டுருங்க, அது வேறு விஷயம், அங்கே போகணும்னு நம்ம. ஸோ அப்படி ஒரு காலத்தில் கம்மியாக இருந்த புலியோட எண்ணிக்கை வந்து இப்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த இந்த நிலைமையில் வந்து புலியெல்லாம் எப்படின்னா அது வந்து நம்ம பண்ண மிஸ்டேக் தான். நம்ம தான் அந்த ஏரியாவில் வந்து நிறைய ஆக்கிரமிப்பு பகுதிகள்லாம் இருக்குது, இந்த மலை காடுகள்லாம். ஸோ அந்த காடுகள் மலைகள் போன்ற பகுதிகளில் இருக்க வேண்டிய வசிச்சுட்டு இருந்த புலி வந்து புலி யானைகள் எல்லாமே சரி வழித்தடத்தை அதனுடைய வழித்தடத்தை நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அது எங்கே போகும். ஸோ அப்படியே ஊருக்குள்ளே வந்து மனிதர்களை கொண்டது, கால்நடைகளெல்லாம் கொண்டது. ஸோ இதனால் வந்த விளைவாக தான் இந்த T23 புலி 4 பேரை வந்து சாப்பிட்ருச்சு, அதாவது கொண்டுருச்சு. ஸோ இந்த புலிகள் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யானைகள் சரி தந்தத்துக்காண்டி பேராசை பிடித்தவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்காங்க இப்போது. ஸோ அப்புறம் இந்த புலியும் கூட வந்து சுட்டு பிடிக்கணும்னுலாம் ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மனுஷங்களை தான், நான் மனுஷங்க வந்து பேராசை பிடிச்சாங்க, அதுக்காண்டி நான் இறந்தவங்களை தான் தப்பு சொல்லலை. ஸோ மனுஷங்களே சாப்பிட்டனால அதை வந்து சுட்டு பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம்தான் இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் படி அதை வந்து சுட்டெல்லாம் பிடிக்க வேணாம், நம்ம வந்து மயக்கூசி செலுத்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக கேஸெல்லாம் வேற போச்சு அதுக்கு. ஸோ அவசர சட்டமாக அது வந்து ஒதுக்கி அதை சுட்டு பிடிக்கக்கூடாது, அதை வந்து மயக்கூசி தான் செலுத்தி பிடிக்கணும்னு சொல்லி செம்மையாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை மயக்கூசி செலுத்தி 21 நாட்கள் கழித்து இன்றைக்கி பிடிச்சிட்டாங்க. ஸோ ஹாப்பியான நியூஸ் இது. ஹாப்பி சேடு எல்லாம் செஞ்சுருக்காங்க. கொஞ்ச மாதிரி இக்காலஜிக்கல் மேலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். ஸோ இந்த புலி ஓகே, இனி வரக்கூடிய புலிகள் யானைகள் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு மக்களை கேணாமல் வந்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோ இனிமேலான கேரளில் ஓவர். ஸோ நாளைக்கு திருப்பி இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன். என்விடான் கேரளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா அவேர்னஸ் வீடியோஸ்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் என்விடான் கேரளில. தேங்க்யூ.